வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மருத்துவ நிபுணர் குழு கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பிரதேச மாநிலம் சம்பாவில் சார்தாம் பரியோஜனா திட்டத்தின் கீழ் நானூற்று நாற்பது மீட்டர் நீள குகை பாதையை திறந்து வைத்தார் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்துவதில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் லிண்டா ரெனால்ஸிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு தொற்று பரவல் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குகிறது அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றச்சாட்டு வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கம் மீன்பிடி தடைக்காலம் குறைக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்று பரவல் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் வரும் முப்பத்தி ஓராம் தேதியுடன் பொது ஊரடங்கு முடிவுக்கு வருவதையும் கருத்தில் கொண்டு இன்று சிறப்பு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினாா் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த போது இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு பிறகும் ஊரடங்கை தொடர்வது குறித்து முதலமைச்சர் மருத்துவ நிபுணர்களிடம் கேட்டறிந்தார் இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கவும் சென்னையில் தொடர்ந்து தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதை தடுக்கவும் தொடர்ந்து தமிழகத்திலும் குறிப்பாக சென்னையிலும் பரிசோதனைகளின் அளவை அதிகரிக்கவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் மருத்துவர்களிடம் கலந்தாலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தினமும் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ஏதுவாக பரிசோதனை உபகரணங்கள் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து வாங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்று பரிசோதனைகள் மிக அதிகளவில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விரைவுபடுத்துவதன் மூலமாக தொற்று பரவலை கட்டுப்படுத்த இயலும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் மருத்துவர்களின் ஆலோசனைகளை முதலமைச்சர் கேட்டறிந்தார் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் கொரோனா தொற்று மேலாண்மை நிர்வாகத்திற்கென மாநில அரசின் சார்பில் பத்தொன்பது பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு பிறகு மாநில அரசின் கல்வித்துறை உயரதிகாரிகளுடனும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது மாநிலத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான தேதியை முடிவு செய்வது குறித்தும் ஏற்கனவே நடத்தப்படாமல் இருக்கும் பொதுத் தேர்வுகளை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதேச மாநிலம் சம்பாவில் சார்தாம் பரியோஜனா என்ற திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நானூற்று நாற்பது மீட்டர் நீள குகைப்பாதையை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார் எல்லைப்பகுதி சாலைகள் நிறுவும் அமைப்பால் உருவாக்கப்பட்ட இந்த குகைப்பாதை திறப்பு விழா நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு குகைப்பாதையை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் இந்த குகைப்பாதையின் மூலம் சார்தான் நெடுஞ்சாலையில் ரிஷிகேஷிலிருந்து தடாசு மற்றும் கங்கோத்ரி வழித்தடங்களில் பயணிப்போருக்கான நேரம் பெருமளவு குறையும் என்றார் சம்பா நகருக்குள் நெரிசலும் குறையும் என்று குறிப்பிட்ட அவர் இந்த பகுதியின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கும் இந்த குகைப்பாதை பங்காற்றும் என்று குறிப்பிட்டார் இத்திட்டம் முழுமையாக நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை விட மூன்று மாதங்கள் முன்னதாகவே இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே நிறைவடையும் என்றும் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியில் ஆட்சியில் உள்ள பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைவதையொட்டி அந்த அரசின் வெற்றிகள் மற்றும் சாதனைகள் குறித்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எல்லா விதத்திலும் நேர்மையாக செயல்படுவதாகவும் அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதாகவும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்து இரண்டாவது ஆண்டு தொடங்கும் நிலையில் அது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் பேட்டியளித்தார் மக்களின் அனைத்து கவலைகளையும் அச்சங்களையும் போக்கி வளர்ச்சியை நோக்கி நாட்டை அழைத்துச் செல்ல அனைத்து நடவடிக்கைகளையும் பிரதமர் எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தீவிரவாதம் பிரிவினை மாதம் உள்ளிட்ட சதிச் செயல்கள் புயல் வெள்ளம் கொரோனா பெருந்தொற்று போன்ற பேரிடர்கள் அனைத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வெற்றிகரமாக எதிர்கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா வைரஸ் தொடர்பாக பல்வேறு உலக நாடுகள் பேச்சளவில் ஆலோசனை நடத்திய போதே இந்தியாவில் அதை தடுப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கிவிட்டதாக அமைச்சர் கூறினார் இதன் விளைவாக பிற பெரிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் இறப்பு விகிதம் மிகக் குறைவாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மகளிருக்கும் விவசாயிகளுக்கும் பலனளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று பரவல் குறித்தும் அதை கட்டுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் லிண்டா ரெனால்ட்ஸிடம் தொலைபேசி வாயிலாக இன்று பேச்சுக்கள் நடத்தினார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவின் பங்கு குறித்தும் அமைச்சர் லிண்டா ரனால்ஸிடம் ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார் இந்த தொற்று பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் யுக்தி பூர்வமான தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு இணைந்து செயல்பட முடியும் என்றும் இரு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர் நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் கொண்டுள்ள உறுதி குறித்தும் இருவரும் விவாதித்தனர் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவாணி ராணுவ உயரதிகாரிகளுடன் நாளை முதல் இரண்டு நாட்கள் ஆலோசனை நடத்தவுள்ளார் லடாக்கில் உள்ள எல்லைப் பகுதியில் சீன ராணுவம் கூடுதலாக ஐந்தாயிரம் வீரர்களை குவித்துள்ளது இந்நிலையில் அங்கு இந்திய ராணுவம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது குறுகிய கால அறிவிப்பில் சீன ராணுவம் லடாக் எல்லைப் பகுதியில் ராணுவத்தை குவித்துள்ளது இதற்கு பதிலடி தரும் வகையில் இந்தியாவும் எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்திய ராணுவத்தின் நூற்று பதினான்கு ராணுவ குழுக்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் வந்தே பாரத் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட பணிகளின் ஒரு பகுதியாக வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கப்படுகின்றன இவற்றில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர் மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசனை செய்த பிறகு கூடுதலாக சில இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த பணிகள் ஜூன் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதிகபட்சமாக ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து ஐம்பத்தி ஏழு விமானங்கள் அபுதாபியிலிருந்து இருபத்தி ஆறு விமானங்கள் இயக்கப்பட்டு அங்கிருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் சவுதி அரேபியாவிலிருந்து பதினான்கு விமானங்களும் ஓமனிலிருந்து பதினைந்து விமானங்களும் கத்தாரிலிருந்து பத்து விமானங்களும் குவைத்திலிருந்து பன்னிரண்டு விமானங்கள் பஹ்ரைனிலிருந்து ஐந்து விமானங்களும் இந்தியாவிற்கு இயக்கப்பட உள்ளன அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் கேரள மாநிலத்திற்கே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெய்ப்பூர் சண்டிகர் அகமதாபாத் கொல்கத்தா ஸ்ரீநகர் கோவா சென்னை மதுரை லக்னோ தில்லி அமிர்தசரஸ் ஹைதராபாத் கோயம்புத்தூர் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கும் வளைகுடா நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படவுள்ளன உள்ளன வேலையின்றி சிக்கித் தவிக்கும் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து அந்த நாடுகளுக்கு சென்று திரும்ப முடியாமல் உள்ள சுற்றுலாப் பயணிகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுகின்றனர் நாடு முழுவதும் பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக இயக்கப்பட்டு வரும் மூவாயிரத்து அறுபது ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் இதுவரை நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிப்பதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் பல்வேறு நகரங்களிலும் இருந்து தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தந்த மாநிலங்கள் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அளிப்பதில் ரயில்வே துறையுடன் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஷமிக் சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களுக்குத்தான் அதிக எண்ணிக்கையில் சென்றடைந்துள்ளது கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் உள்ளிட்டோரும் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகபட்சமாக ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஷமிக் ரயில்களும் பீகார் மாநிலத்திற்கு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு ரயில்களும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நூற்று இருபத்தி மூன்று ரயில்களும் இயக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்புக்காக உபயோகிக்கப்படும் தனிநபர் பாதுகாப்பு கவசம் மற்றும் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களின் உள்நாட்டு உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேவையை எதிர்கொள்ளும் அளவுக்கு போதுமான எண்ணிக்கையில் பாதுகாப்பு கவசங்களும் கவசங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் அளவு அவை உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு கவசங்களின் தரம் மற்றும் கவசங்கள் தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தகவலை மறுத்துள்ள சுகாதார அமைச்சகம் உற்பத்தியாளர்களிடமிருந்து கவசங்கள் மற்றும் பாதுகாப்பு கவசங்களை ஹெச்எல்எல் நிறுவனத்தின் மூலம் மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் மருத்துவமனைகளுக்கு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஜவுளி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆய்வகங்களின் ஒப்புதல் பெற்ற பிறகே முக கவசங்களும் பாதுகாப்பு கவசங்களும் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சக தகவல் தெரிவிக்கிறது உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு லட்சத்தை கடந்துள்ளது எனினும் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்நோயிலிருந்து குணமடைந்துள்ளனர் நாளுக்கு நாள் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் குறைய தொடங்கியுள்ளன சர்வதேச அளவில் கொரோனாவால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்தை தாண்டியுள்ளது இதில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் எனினும் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் உலகிலேயே அதிக அளவில் அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா ஆகிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தொடக்கத்தில் பாதிப்பு அதிகம் இருந்த ஐரோப்பிய நாடுகளில் தற்போது நாளுக்கு நாள் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பதாக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை அறுபதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு நான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இதில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று பேர் உயிரிழந்தனர் பதினைந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினான்காயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று எண்ணூற்று ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் மட்டும் நேற்று ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார் மாநிலத்தில் நேற்று நானூற்று ஏழு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக அமைச்சர் கூறினார் நாட்டிலேயே தமிழகத்தில் நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேருக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று பதினெட்டாக உயர்ந்துள்ளது என்று அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார் இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா பரிசோதனைகள் அதிகரித்து வருகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது கொரோனா பாதிப்பால் இந்தியாவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை முப்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூற்று பத்தொன்பது மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை பரவாமல் தடுக்கும் வகையில் நாளுக்கு நாள் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இதற்காக பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாடு முழுவதும் நானூற்று முப்பது அரசு பரிசோதனை மையங்களும் நூற்று எண்பத்தி இரண்டு தனியார் பரிசோதனை மையங்களும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது மத்திய அரசு அமல்படுத்திய ஊரடங்கு எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ள கருத்தை மறுத்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறியுள்ளார் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அரசியலாக்குவதாகவும் பொய்யான தகவல்களை அவர் கூறி வருவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தேசம் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடிக் போது காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று கூறினார் கொரோனாவை அரசியலாக்குவதற்கு ராகுல் காந்தியின் செய்தியாளர் சந்திப்பே உதாரணம் என்றும் அந்த சந்திப்பில் அவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் விளக்கமளித்தார் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது அது ஏன் பிறப்பிக்கப்பட்டது என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியதாகவும் தற்போது அது தளர்த்தப்படும் போதும் அந்த முடிவை காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக அமைச்சர் குற்றஞ்சாட்டினார் ஜெர்மனி இத்தாலி பிரேசில் ஸ்பெயின் சீனா உள்ளிட்ட பல நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் பாதிப்பு குறைவாகவே உள்ளது என்றும் இதற்கு மத்திய அரசின் நடவடிக்கையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்காக மத்திய அரசை பல்வேறு நாடுகள் மற்றும் வல்லுநர்கள் பாராட்டும் நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் அரசை குறை கூறுவதாக அமைச்சர் தெரிவித்தார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரத்திலும் காங்கிரஸ் கட்சி அரசியலில் ஈடுபட்டதாக கூறியவர் அவர் அக்கட்சியின் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தவறானவை என்றார் மூவாயிரம் சிறப்பு ரயில்கள் மூலம் நாற்பத்தி ஐந்து லட்சம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பண உதவிகளை செய்துள்ளன என்றார் ஆனால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்று கூறியவர் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சிக்கும் தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்றார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பத்து கோடி பேருக்கு குடும்ப அட்டைகளின்றி உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் இருபது கோடி பெண்கள் மற்றும் ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகை செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் எட்டு கோடி பேருக்கு மூன்று மாதங்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படுவதாக கூறிய அவர் முதியவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இருபத்தி ஐந்து லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது என்று பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார் முன்னதாக காணொலி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் ஊரடங்கு தோல்வியடையும் நிலையில் இருப்பதாக கூறியிருந்தார் ஊரடங்கை தளர்த்தியதற்கு பின்பு கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே நான்கு கட்ட ஊரடங்கால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காத நிலையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையை இருப்பதாக அவர் கூறினார் மத்திய அரசும் பல்வேறு மருத்துவ வல்லுநர்களும் மே மாத இறுதியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் வரும் என்று ஏற்கனவே கூறியதாகவும் ஆனால் தற்போது அது குறைவதாக தெரியவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார் சிறிய பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் அரசு சித்த மருத்துவர் சாய் சதீஷ் சந்திக்கிறார் ஜே சாந்தி நேர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் ஹம்பன் புயலால் பாதிப்புக்குள்ளான மேற்குவங்க மாநிலத்தில் புயலுக்கு பிந்தைய நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்தது மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு நான்காவது முறையாக இதுகுறித்து நேற்று விவாதித்தது மின் விநியோகம் தொலைத்தொடர்பு சேவை குடிநீர் வசதியை மீண்டும் வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளித்து பணியாற்ற வேண்டும் என்று அப்போது அமைச்சரவை செயலாளர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் மேற்குவங்க மாநிலத்திற்கு தேவையான இதர உதவிகளை அளிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் மாநிலத்திற்கு தேவையான உணவு தானியங்களை அனுப்புவதற்கு ஏற்ப போதுமான தானியங்கள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி மேற்குவங்க நிவாரணப் பணிகளுக்காக அறிவித்த ஆயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் சேத விவரங்களை பார்வையிட விரைவில் மத்திய குழுவை உள்துறை அமைச்சகம் அனுப்பும் என்றும் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கோபா குறிப்பிட்டார் இதற்கிடையே புயலால் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு உதவுவதற்காக கொல்கத்தாவிற்கு ராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நிவாரணம் மற்றும் மறு சீரமைப்பு பணிகளுக்கு மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மேற்குவங்க தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார் நாட்டில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அரசு நிறுவனங்கள் முன்னூற்று நாற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் டன் அளவிற்கு கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட இருபத்தி ஐந்தாயிரம் டன் அதிகமாகும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத இறுதியில் கோதுமை அறுவடை முடிவடைந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் கொள்முதல் செய்வது வழக்கமாகும் இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கொள்முதல் பணிகள் நிறுத்தப்பட்டன கடந்த மாதம் விவசாய பணிகளுக்கு அரசு தளர்வு அறிவித்தது இதையடுத்து கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கோதுமை கொள்முதல் செய்யும் பணிகள் தொடங்கின மேலும் விவசாயிகளின் நலனுக்காக கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையும் அரசு அதிகரித்துள்ளது அதேவேளையில் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக கொள்முதல் நிலையங்களில் சமூக இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்பட்டன இந்திய சீன எல்லைப் பகுதியான லடாக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கு மற்றும் பனாங் ஏரி அருகே சீன ராணுவத்தினர் அதிக அளவில் படைகளை குவித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவப் படையினரும் கண்காணிப்பை இருப்பதாக தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன இரு நாட்டு எல்லையில் இந்திய ராணுவத்துடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர சீனா விரும்பவில்லை என்பதையே இந்த நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாக உள்ளது என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எல்லைப் பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களாக சீன படையினர் நூறு கூடாரங்களை அமைத்து பதுங்கு குழிகளை உருவாக்கும் உபகரணங்களை கொண்டு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லடாக் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியில் முடிவடைந்ததால் இருதரப்பு ராணுவத்தினருக்கும் எல்லையில் பதற்றத்துடன் உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே லே பகுதியில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகத்தில் சென்று பாதுகாப்பு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் சீன படையினரின் குவிப்பை தொடர்ந்து இந்திய ராணுவத்தினரும் முக்கியமான இடங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டிருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோதாமு நாமு சுதாமா தினமும் இர ஒன்பது மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இதிகாச தொடர் சுதாமா கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி செங்குன்றம் சாலையில் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ள சுயசேவை பிரிவு பல்பொருள் அங்காடியை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மாஃபோய் பாண்டியராஜன் பெஞ்சமின் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அரசு சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் விளம்பரம் தேடும் நோக்குடன் எதிர்க்கட்சியினர் அரசின் மீது குற்றம் சாட்டி வருவதாக அவர் கூறினார் மாநிலம் முழுவதும் இரண்டு கோடியே இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு அரசு விலையில்லா அரிசி உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு மாற்று ஏற்பாடாக மத்திய அரசு டிஜிட்டல் கல்வி திட்டத்தை அறிவித்து ஆன்லைன் கல்வி முறையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்புகளுக்கு கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது மத்திய அரசின் அறிவிப்புகள் உயர்கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சேலம் சோனா கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் தியாகு வள்ளியப்பா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இந்த டிஜிட்டல் லேர்னிங் வந்து ஸ்வயம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் தாட் ப்ராசஸ் ஸோ இப்போ வந்து கரோனா வைரஸுக்கு ஆப் பண்ணியிருக்க மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ கோயின் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஸோ மோர் அண்ட் மோர் கவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் இன்வால்வ் வித் திஸ் எங்களுக்கு ஒரே ஒரு இது தான் ஒன்று நம்ம கேட்குறோம் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து தே ஷுட் கிவ் அஸ் அ ஃப்ரீடம் டு கண்டக்ட் ஈவன் எக்ஸாம்ஸ் ஆன்லைன் ஸோ இப்போ பிகாஸ் எங்களுக்கு வந்து வி ஹவ் ஆல் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் கண்டக்டிங் எக்ஸாம்ஸு எக்ஸாம் செல்லிருந்து எவ்ரி ஆர் டிஜிட்டல் லேர்னிங் ஸோ இப்போ அதை மட்டும் பண்ணாங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு மோர் தென் மூவாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இந்த வருஷம் ஃப்யூச்சருக்கு வந்து வீ கேன் சப்போர்ட் தெம் ஸோ அதனால டிஜிட்டல் சைடில் போக போக இருந்து பரீட்சை எழுதுறதுக்கும் நான் இது நான் ஐ ரிவஸ்ட் த கவர்மெண்ட் போர்த் யூனிவர்சிட்டி அஸ் வெல் அஸ் த கவர்மெண்ட் டு கிவ் டிஜிட்டல் லேர்னிங் அண்ட் டிஜிட்டல் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் விச் கேன் சேஞ்ச் த ஃபியூச்சர் ஆஃப் மெனி யங் இண்டியன்ஸ் அண்ட் தமிழியன்ஸ் தேங்க் யூ திருச்சியில் மோட்டார் வாகன ஆவணங்களை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறித்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊதியம் அதிகரித்திருப்பது குறித்தும் ஆரோக்கிய சேது செயலி பயனுள்ளதாக இருப்பது குறித்தும் பயனாளிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் காலகட்டத்தில் வண்டிகளுடைய ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட வண்டிகளுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கும் வேலிடிட்டி ஜூன் முப்பது வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து கிரேஸாகவும் நமக்கு கிடைச்சிருக்குது இதுக்காக நான் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நூறு நாள் வேலையில் வந்து சம்பளத்தை ஏற்றி கொடுத்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி வேலையை தொடர்ந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம் வேலை வந்து நிற்காமல் தொடர்ச்சி எங்களுக்கு கொடுக்கணும் வேலை கொடுத்ததுக்கு மத்திய மாநில அரசுக்கு மிகவும் நன்றி கொரோனா வைரஸ் பற்றின முழு தகவல்களை பெறுவதற்காகவும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆரோக்கியம் செய்தோம் அப்படிங்கிற ஒரு செயலி வந்து

ஆபீஸ் ஆட்டோமேஷன் தொடங்கி நாட்டுப்புற நடனம் வரை பல்வேறு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன மாணவர்களுக்கு அச்சிடப்பட்ட வடிவிலும் ரயிலி முறையிலும் பாடங்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக பாரதிதாசன் பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மைய இயக்குநர் எம் பிரபாபதி கூறியுள்ளார் தமிழகத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல அரசு அனுமதி அளித்துள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க கடந்த மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் மீன்பிடி தடைக்காலத்திற்கு முன்பாகவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை இதனை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்காலத்தை நாட்களில் நாட்களிலிருந்து நாற்பத்தி ஏழு நாட்களாக குறைக்க வேண்டும் என மீனவர்கள் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் கிழக்கு கடற்கரை பகுதி மீனவர்களுக்கான வங்கக்கடல் மீன்பிடி தடைக்காலத்தின் அளவை அறுபத்தி ஒரு நாட்களிலிருந்து நாற்பத்தி ஏழு நாட்களாக குறைத்துள்ளது இதையடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீன்பிடிக்கச் செல்லலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மேற்கு கடற்கரை பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மீன்பிடிக்கச் செல்லலாம் என்றும் அரசு கூறியுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள விசைப்படகு உரிமையாளர்களும் மீன்பிடி தொழிலாளர்களும் அந்த தொழிலை சார்ந்துள்ளவர்களும் பயனடைவார்கள் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மருத்துவ நிபுணர் குழு கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பிரதேச மாநிலம் சம்பாவில் சார்தாம் பரியோஜனா திட்டத்தின் கீழ் நானூற்று நாற்பது மீட்டர் நீள குகைப்பாதையை திறந்து வைத்தார் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்துவதில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் லிண்டா ரெனால்ட்ஸிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு தொற்று பரவல் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குகிறது அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றச்சாட்டு வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கம் மீன்பிடி தடை காலம் குறைக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்